மாயாதான் வின்னர் முடிவு செய்து விட்டார் கமல்ஹாசன். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடக்கும் தில்லா லங்கடி. பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் தற்போது டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் நடைபெற்று வருகின்றது. 85 நாட்களை கடந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சீசன் மற்ற சீசன்களை காட்டிலும் சுவாரஸ்யமாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். ஒரு பக்கம் சண்டை, மறுபக்கம் சர்ச்சை என இந்த சீசன் விறுவிறுப்பாக செல்கின்றது. இந்த சீசனில் மாயா மற்றும் பூர்ணிமா மீதுதான் அதிகப்படியான விமர்சனங்கள் இருந்து வருகின்றன. குறிப்பாக மாயா ரசிகர்களின் வெறுப்பை அதிக அளவில் சம்பாதித்து வருகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரதீப் ஆண்டனி வெளியே செல்ல மாயாதான் மிக முக்கிய காரணம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் அவர் செய்யும் செயல்கள் கடுமையான விமர்சனங்களையும் பெற்று வருகின்றது. இதனால் ரசிகர்கள் பலர் மாயா நாமினேட் ஆக வேண்டும் என ஆவலாக காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் தற்போது நடந்துள்ளது. இதுவரை ஒரே ஒரு முறை நாமினேட் ஆன மாயா தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் நாமினேட் ஆகியுள்ளார். எனவே மாயா இந்த வாரம் வெளியேறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் கடந்த முறை மாயா நாமினேட் ஆன போதே எவிக்ட் ஆக வேண்டியது. ஆனால் பிக்பாஸ் மற்றும் கமல் அந்த வாரம் எவிக்ஷன் இல்லை என்று கூறி மாயாவை காப்பாற்றிவிட்டனர். மாயா என்ன செய்தாலும் விஜய் டிவியும் கமல்ஹாசனும் அவரை காப்பாற்றி வருகிறது என பிக்பாஸ் ஆடியன்ஸ்கள் புலம்பி வருகின்றனர். பிக்பாஸ் வீட்டிற்குள் யார் இருக்க வேண்டும், யார் வெளியேற வேண்டும் என்பதை முடிவு செய்வதே மாயாதான். ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளரை குறிவைத்து அவர்களை திசை திருப்பி தவறாக சித்தரித்து வெளியேற்றி வருகிறார் மாயா. இதில் சிக்கியவர்கள்தான் பிரதீப், ஐஷு போன்றவர்கள். சரவண விக்ரம் வெளியேறிய நிலையில் மாயா மீண்டும் தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறார். பெரும்பாலும் கடந்த சில வாரங்களாக மாயா நாமினேஷனில் சிக்கிக் கொள்வது இல்லை. இதற்கு முக்கிய காரணம் அவர் வீட்டில் இருப்பவர்களை அந்த அளவிற்கு மூளை செலவை செய்வதுதான். அதே நேரம் மாயா என்ன தவறு செய்தாலும் கமல்ஹாசன் அவரை திட்டுவதே இல்லை. இது ஒருபுறம் இருக்க, இந்த வாரம் நடைபெற்ற நாமினேஷனில் தினேஷ், விஷ்ணு, விஜய் வர்மா, மணி, ரவீனா, மாயா, நிக்ஷன் என்று பலர் நாமினேட் ஆகி இருக்கின்றனர். இதில் ரவீனா, நிக்ஷன், மாயா ஆகிய மூவரில் யாராவது வெளியேற வேண்டும் என்பதே பெரும்பாலான ரசிகர்களின் விருப்பம். ஆனால் கண்டிப்பாக மாயா குறைவான வாக்குகள் பெற்றாலும் அவரை பிக்பாஸ் குழு வெளியில் அனுப்ப மாட்டார்கள் என கூறப்படுகிறது. மாயாவிடம் கமல்ஹாசன் கரிசனம் காட்டுகிறார். அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொள்கிறார், கோபம் அடைவது இல்லை என்று விமர்சனம் உள்ளன. மாயாவிடம் மட்டும் கமல்ஹாசன் பாரபட்சம் காட்டுவதாக விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பின் முக்கியமான காரணம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன்படி கமல்ஹாசனின் விக்ரம் 2 அவர் நடிக்க உள்ளார். விக்ரம் 1 வந்துவிட்டு சென்றாலும் விக்ரம் 2 அவர் கமல் டீமில் நடிக்க உள்ளார். அதே போல் எல்சியோவில் உள்ளார். அப்படி இருக்க அவரிடம் மிக மோசமாக நடந்து கொள்வது சரியாக இருக்காது, அவரை கடுமையாக பேசுவது சரியாக இருக்காது. அதோடு படத்திலும் கமலுடன் மாயா சகஜமாகிவிட்டார். இதுதான் கமல் மாயாவை கண்டிக்காமல் மேம்போக்காக விட காரணமாக இருக்குமோ என்று தோன்றுகிறது என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். மேலும் பிக்பாஸ் வின்னர் மாயாதான் என கப்பை மாயாவிற்கு கமல்ஹாசன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் மாயாதான் டைட்டில் வின்னர் என கமல்ஹாசன் ஏற்கனவே முடிவு செய்து இருக்கலாம் என பிக்பாஸ் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.